நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதிய நண்பர்களுக்காக டிஆர்பியானது வெளியிட்டுள்ள மூன்று முக்கிய அறிவிப்புகளானது கடந்த சனிக்கிழமை டிஆர்பி வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதனை குறித்த முழுமையான தகவல் அடுத்து இந்த தேர்வு எழுதி வெற்றி பெற்று செலக்ட் ஆகக்கூடிய இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான தகவல் என்ன, இதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதனைத் தொடர்ந்து இந்த தேர்விற்கு செலக்ட் ஆக முடியாத நண்பர்கள் அடுத்து நடைபெறக்கூடிய தேர்வில் இப்போருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரிப்பரேஷனானது நமது குழுவின் சார்பாகவும் ஒன் இயர் பிளானாக நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ தேவையுள்ள நண்பர்கள் நமது குழுவை பயன்படுத்தி கொள்ளலாம். நண்பர்களே, கடந்த சனிக்கிழமை டிஆர்பியானது அதிரடியாக மூன்று முக்கிய அறிவிப்புகள், ஃபஸ்ட்டு அறிவிப்பாக அமெண்ட்மெண்ட் வெளியிட்டிருந்தாங்க. ஒரு 4 பாடத்திற்கு காலி பணியிடங்களானது மாற்றி அமைக்கப்பட்டு காலி பணியிடங்கள் எண்ணிக்கை குறைந்து 2236 காலி பணியிடங்களாக டிஆர்பியானது அறிவித்திருந்துச்சு. ஸோ இந்த காலி பணியிடங்கள் அமெண்ட்மெண்ட் 4 பாடத்துக்கு குறைக்கப்பட்டதை முதல் அறிவிப்பாகவும், இரண்டாவது அறிவிப்பு 5 பாடங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் கணிதம் உட்பட 5 பாடங்களுக்கும், அடுத்து ஒரு 3 பாடங்கள் என கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 8 பாடங்களுக்கு தேர்வான தேர்வர்களுடைய லிஸ்ட்டு, சரியா, தற்கால தெரிவு பட்டியலானது டிஆர்பி அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்டில் வெளியிட்டிருந்தாங்க. மூன்றாவது தான் மிக முக்கிய பகுதி, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 15 பாடங்களுக்கு தற்காலிக தெரிவு பட்டியல் வெளியிட்டு டிஆர்பியானது இந்த தெரிவு பட்டியலில் நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது கொடுக்கப்பட்டுள்ள சான்றிதழ்கள் சில சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்படாதனால உங்களுக்கு இன்று மற்றும் நாளை, அதாவது செப்டம்பர் 19 மற்றும் 20 ஆகிய 2 நாட்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 2 நாட்களில் நீங்கள் சமர்ப்பிக்காத சான்றிதழை உடனே சமர்ப்பிங்க. ஸோ அதனைத் தொடர்ந்து உங்களுக்கான கவுன்சிலிங் நடைபெற்று பணி நியமனம் என்பது மிக விரைவில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. ஸோ இதே மாதிரியான தகவல்கள் தெரிவிக்கப்படுவதன் காரணமாக ஸோ குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த 2 நாட்கள் அடுத்து வாய்ப்பு என்பது சற்று குறைவு தான். ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, உங்களுடைய பணியை உறுதி செய்து கொள்ளுங்கள். இந்த 2 நாட்களை சிறந்த முறையில் பயன்படுத்துங்க. தேர்வு ஆகாத நண்பர்கள் அடுத்த ஒரு முயற்சியாக அடுத்து நடைபெறக்கூடிய தேர்விற்கு முழுமையாக உங்களை தயார் செய்யுங்கள். அடுத்த முதுகலை பட்டதாரி ஆசிரியராக மாற வாழ்த்துக்கள். நன்றி.